प्रेम की डोर बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ओम शांति। 8/6/1973 அவ்யுக்த பாப்தாதா மதுபன். அனைத்தையும் விட உயர்ந்த சக்தி பகுத்தறியும் சக்தி. அனைத்து சக்திகளிலும் விசேஷமான சக்தியை தெரிந்திருக்கிறீர்களா? தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று நினைக்கிறீர்கள்தான் இல்லையா? அனைத்து சக்திகளிலும் மிக உயர்ந்த சக்தி எது? எப்படி படிப்பில் அநேக பாடங்கள் இருக்கின்றன, ஆனால் அவைகளிலிருந்து ஒன்று முக்கியமானதாக இருக்கும், அதுபோலவே அனைத்து சக்திகளும் அவசியமானவைதான். ஆனால் இந்த சக்திகளில் அனைத்தையும் விட உயர்ந்த சக்தி எது? எது அவசியமானதோ அது இல்லாமல் மகாரதி மற்றும் மகாவீரராக ஆவது கடினமாகும். அனைத்துமே அவசியமானவைதான். ஒன்றிற்கு இன்னொன்றோடு சம்பந்தம் இருக்கிறது, ஆனால் இருந்தாலும் நம்பர் ஒன்னாக ஒன்று இருக்கிறது. அது அனைத்து சக்திகளையும் அருகில் கொண்டு வரக்கூடியது. அது எது? பகுத்தறியும் சக்தி. செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்வது கூட பகுத்தறியும் சக்திதான். செல்ஃப் ரியலைசேஷனின் அர்த்தமே தன்னைத்தானே பகுத்தறிவது மற்றும் தெரிந்து கொள்வது. முதலில் தந்தையை உணர்வீர்கள், அப்பொழுதுதான் தெரிந்து கொள்வீர்கள் அல்லது அறிந்து கொள்வீர்கள். மேலும் எப்பொழுது அறிந்து கொள்வீர்களோ அப்பொழுது தந்தைக்கு நெருக்கத்தில் மற்றும் சமமாக ஆக முடியும். பகுத்தறியும் சக்திதான் நம்பர் ஒன் ஆகும். பகுத்தறிவது, இதை நடைமுறையில் பொதுவான வார்த்தையில் அறிமுகம் என்று கூறுகிறோம். முதன் முதலில் ஞானத்தின் ஆதாரமே தந்தையை அறிந்து கொள்வது, அதாவது இந்த விஷயத்தின் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று பகுத்தறிவது. முதலில் பகுத்தறியும் சக்தி அவசியமானது. பகுத்தறியும் சக்தியை ஞானம் நிறைந்த நிலை என்று கூறுகிறோம். பகுத்தறியும் சக்தியின் விஸ்தாரம் என்ன, மேலும் அதிலிருந்து என்னென்ன பிராப்தி ஆகின்றது, இந்த விஷயத்தில் உங்களுக்குள் ஆன்மீக கலந்துரையாடல் செய்யலாம். நமக்குள் நாம் ஒருவர் போல் சமமாக இருக்கும் விளையாட்டு விளையாடுபவர்களாக இருக்கிறார்கள் என்றால் விளையாட்டில் கூட மகிழ்ச்சி வருகிறது. விளையாடி கொண்டே இணைப்பும் ஏற்பட்டு விடுகிறது. இந்த விளையாட்டில் கூட அவர்களுக்குள் விளையாடி கொண்டே நண்பர்களாகி விடுகிறார்கள். இது ஸ்தூலமான விளையாட்டாக ஆனது. இங்கேயும் கூட விளையாடி கொண்டே ஆத்மாக்களின் நெருக்கத்தின் இணைப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஆத்மாக்களின் சம்ஸ்காரம் சுபாவத்தின் ஒன்றிணைப்பு ஏற்பட்டு விடுகிறது. இந்த விளையாட்டின் துணைவனாக இருப்பவர் மிக உறுதியானவராக இருக்கிறார். வாழ்க்கையின் கடைசி வரை தன்னுடைய துணையை உடனிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக விளையாட்டுடன் கடைசி வரை உங்களுக்குள் ஒன்றிணைந்த ஒரு உறவை வைத்து கொள்கிறீர்கள். அதனால்தான் இந்த ஒன்றிணைந்த நிலையின் அடையாளமாக மாலை உருவாகியிருக்கிறது. அனைத்து விஷயங்களிலும் எப்பொழுது ஒருவர் இன்னொருவருடன் நெருக்கமாகி விடுகிறார், ஒன்றிணைந்து விடுகிறார் என்றால் அப்பொழுது மணி மணியோடு சேர்ந்து மாலை உருவாகுகிறது. இணைந்திருப்பதின் அடையாளமே மாலையாகும். நல்லது. ஓம் சாந்தி. ये राजयोग है ना बच्चे, कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद दो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।